இதுவரை நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல் உண்மையின் ஒரே குரல். இந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டீங்கன்னா அம்மா உடம்பு செய்யறோம். சின்ன ஹெல்ப்பே வந்து ஹெவி நான்வெஜ் சாப்பிடாதீங்க. ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ட்ரிங்க்ஸோ ஸ்மோக் பண்றதோ அவாய்ட் பண்ணீங்கன்னா மருந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்யறதுக்கும். யாராவது ஹெவி எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போறீங்க எக்ஸசைஸ் பண்றீங்கன்னா ஒரு புது வைரஸை நம்ம வந்து ஒரு இன்ஜெக்டடா உள்ள பண்ணும் போது நம்ம உடம்புக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ஹெவி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. நிறைய லிக்யூட் ஐட்டம் சாப்பிடுங்க. அது தண்ணியாவோ மோராவோ சம்திங் எதுவாகவோ இருக்கலாம். பட் ஐஸ் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாம நிறைய தண்ணி ஐட்டம் யூஸ் பண்ணுங்க. ஃபீவர் ஹெட்ஏக் ஏதாவது இருந்தா என்ன பண்ணுறது? தடுப்பூசி போட்டா சின்ன சின்ன சைட் எஃபெக்ட் வரலாம், ஹெட்ஏக் வரலாம், இல்ல உடம்பு வலி இருக்கலாம், இல்ல மைல்டா ஃபீவர் இருக்கலாம். இதெல்லாம் மூணு நாள் இருக்கலாம். 72 மணி நேரத்துக்கு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா பேராசிட்டமால் டேப்லெட் தருவோம். இது மாதிரி இருந்தா தேவைப்பட்டா அதை யூஸ் பண்ணிக்கீங்க. இல்லனா எதுவும் யூஸ் பண்ண தேவையில்ல. 72 மணி நேரம் மூணு நாளைக்கு அப்புறமா உங்களுக்கு தொடர்ந்து இருமலோ ஜுரமோ இல்ல அதிகமான பாடி பெயினோ இருந்தா நம்ம ஆரம்ப சுகாதாரத்துல வந்து பாத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல